கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வந்தால் என்ன விளைவு என்பதை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். யூகத்தின் அடிப்படையில் சந்தேகம், கணவன் மீது கணவன் மீது மனைவி சந்தேகப்படுது, இது பெரிய விபரீதத்தை உண்டு பண்ணிடும். திருவருள் துணை இருந்தால் புரிந்து கொள்கின்ற பக்குவம் வரும். இப்ப மனைவி கணவன் மனைவி வந்து கணவன் மீது சந்தேகப்பட்டானே, வீட்டை இருக்க முடியுமா? அவள்தான் வீட்டை இருந்தாக்கும். அவன் பொருள் வீட்டு போகணும்லவா, விவசாயத்துக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும், அங்கே அதுக்கு எங்கே போனேன், ஏன் ராத்திரி வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு போட்டு குடஞ்சிக்கிட்டு இருந்தா அவன் இப்போ மனசு ரொம்ப சோர்வடைவான். சரி மனைவி இருக்கிறையா, அவனை ஏன் பார்த்தேன், நான் என்ன செஞ்சேன், நான் எங்கேயோ பார்த்தேன்ன, இல்லை அவன் ஏன் வந்தான், அவன் ஏன் நின்னான்னா, நின்றது வந்தது உண்மைதான், என்னை பற்றி புரிந்து கொண்டியான்னா, ஏன் அந்த பலகீனவனுக்கு வந்தது, மனைவி நாலஞ்சு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் பழக்கப்பட்ட அவள் மீது சந்தேகப்படுகின்ற அளவுக்கு என்னைய கேடு வந்தது உனக்கு? சரி அவன் தான் இருக்க நாலஞ்சு நாலு ஐந்து ஆண்டு ஐந்து ஆறு ஆண்டுகள் வாழ்ந்தையில மனைவி கணவன் மீது சந்தேகத்துக்கு என்ன கேடு வந்தது உனக்கு? கேடு தானே இது, இந்த சந்தேகம் தானே வெகு பெத்த பாவியாக்கி. சரி இந்த அறிவு எப்போ மாறும்? சந்தேகம் ஒன்றை பற்றி உணர்வு, ஒன்றை பற்றி சிந்திக்கும் போதே இது நீதி இல்லை, இது நியாயம் இல்லை என்று உணர்வுக்கு ஆசி வேணுமல்லவா? அப்ப அந்த கேடு தீரவர் இப்போ பெரியவர்கள் பூஜை ஞானிகளை பூஜை செய்தால் இந்த சந்தேகம் இருக்காது. சந்தேகம் இருக்கல்லவா, இது கடைசி உள்ள நம்ம வாட்டியை கொண்டே போடும், அவ்வளவு கொடுமை உள்ளது சந்தேகம். பெரியவர்கள் ஆசி இல்லாமல் அந்த நோய் தீராது. பெரியவர்களை பூஜை செய்கிறோம், பெரியவர்களை பூஜை செய்ய செய்ய சந்தேகம் நீக்கும் நீங்கும். சந்தேகம் எப்போ நீங்குதோ அப்பவே கடவுள் தன்மடைவான். அது குடும்பத்தில் இருக்கும், வியாபாரத்தில் இருக்கும், நண்பர்களே இருக்கும், இன்னும் சுருக்கம் போது சொல்ல போனால் பாவம் இருக்கும் வரையில் ஞானிகளுக்கே சந்தேகம் இருக்கும். முற்று பேர் ஞானி முழுமே பெற எடுக்கல, இந்த அறை பூஜை செய்கிறான்லவா, நம்ம போகிற பாதை சரியாக இருக்குமா, உண்மையிலேயே ஞானிகளாக இருக்கிறார்களா, நம்ம செய்கிறது சரியா, நம்மளுக்கு சித்தி பெறுவோமா பெறமாட்டோமா, இதே சந்தேகம் இருக்கும். இது சந்தேகம் என்னன்னு முன் செய்த வினை பயன்தான். ஞானிகளுக்கே சந்தேகம் இருக்குன்னா மற்றவருக்கு என்ன எப்படி இருக்கும்? ஆகவே சந்தேகம் ஐயமறைய வாழவே, சந்தேகமற்று வாழ வேண்டும் என்றால் திருவள்ளுவர் துணை வேண்டும், அவர்கள் தான் அதை உணர்த்த முடியும். ஆகவே குங்கண மரிசி கருத்து போல் ஞானிகளை திருமலை எவரைய ஞானிகளை வணங்கினா வணங்க ஒருவருக்கு ஞானம் உண்டாகும். ஞானம் மட்டுமல்ல செல்வமும் பெருகும், தொடர்ந்து பூஜை செய்கிற மக்களுக்கு செல்வமும் பெருகும், அதே சமயத்தில் மன உளைச்சல் தீரும், தொடர்ந்து பூஜை செய்கிற மக்களுக்கு நோய் இருக்காது, நீடி ஆயுள் கிடைக்கும். நீடி ஆயுள் பெறுவதற்கு ஞானிகள் ஆசி வேண்டும். இப்போ தினம் பூஜை செய்து வந்தால் இந்த இரத்த கொதிப்பு வராது, மூலம் அது பல நோய்கள், அது என்ன முன் செய்த வினைதே என்னல்லவா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.